வெரி குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். ரொம்பவே ஒரு மிக்ஸ்டு எமோஷன், சத்தியமாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. கலியோக்கி எல்லாம் பேசுகிறேன், லாங்குவேஜ் அப்படி இப்படி இருந்தால் தயவுசெய்து மன்னிக்கவும். வந்திருக்கும் அனைத்து ப்ரெஸ்ஸு, மீடியா நண்பர்கள், டிக்டாக்கர்ஸ், ஆக்டர்ஸ், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, ஸ்டார்டிங் ஃப்ரம் டைரக்டர் ஆஃப் கோமாளி பிரதீப் ப்ரோ, பிக் பிரின்ஸ் ப்ரொடியூசர் கார்த்திக் அண்ணா, அஷ்மிதா ஆக்ட்ரஸ், என்னை ரொம்ப நம்பிக்கை வச்சு யூ கேன் டூ இட் அண்ட் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ண மிஸ்டர் ஜெகநாராயணன் சார், ரொம்ப தேங்க்ஸ். போஸ் ப்ரோ, டிஓபி அண்ட் சஞ்சனா அண்ட் விஷ்ணு உன்னிகிருஷ்ணன், டிக்டாக் ஃபேம், தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல், தேங்க்யூ அகெயின். ஓகே, ரொம்ப பேசாமல் டக் டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸோ என்னென்னா, டேலண்ட்வுட் வெஞ்சர்ஸ் எல்எல்பி, வாட் இஸ் டேலண்ட்வுட், இதை பற்றி பேசணும்னா நான் சினிமாக்குள்ளேருந்து எப்படி வந்தேன்ற கதை சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது ஒரு ரொம்ப பெரிய கதையாக போயிடும். அதனால் நான் டேலண்ட்வுட் மத்தி அதை மட்டும் பேசுகிறேன். படம்னா எதுவும் தெரியாது. ஸோ தலைவர் தான் பிரதீப் ப்ரோ தான். 2016 ஐ ஸ்டார்டட் அசோசியேட்டிங் மை செல்ஃப் வித் ஹிம் அண்ட் இஸ் த ஒன் ஹூ லிட்ரலி கைடட் மீ எங்கே என்ன பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும்ன்ட்டு. அது போக யங் டேலண்ட்ஸை ரொம்ப வரவேற்பார். ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ், ஒரு படம் பண்ணனா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் சினிமாவில் சின்ன வயசில் பார்க்கும் போது படம்ன்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். அதாவது ஒரு கேமரா வைக்கிறாங்க, நடிக்கிறாங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் ஆரம்பிக்கும் போது அதில் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் எந்த ஃபீல்டுனாலும் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது நாங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னன்றதை நான் சார்ட் அவுன் பண்ணிவிட்டு நான் எது எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் டெக்னீஷியன்ஸ், ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதில் முக்கியமாக இந்த மெடலில் அமர்ந்திருக்கும் இந்த ஆர்டிஸ்ட், அவங்கள பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம படம் பண்ணுறோன்னு சொன்னால். ஆனால் அவங்கள போட தான் நம்மளுக்கு ஒரு ஃபேமாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் ஆர் குட் அட் ஆக்டிங் அகெயின், கேச்சிங் தம் இஸ் அ பிக் டீல் நவ் தீஸ் டேஸ். டேலண்ட்வுட் ஐ மீன் லைக் டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஒரு சின்ன ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் அதை கெட்ட இன்ஸ்டன்ட் ஃபேம் அண்ட் நேம், பட் ரீச்சிங் தம் இஸ் அ டிஃபிகல்ட் திங். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணும், லைக் மாஸ்டரிங் ஆல் த 24 கிராஃப்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், அதை நம்ம டைட் பண்ணி கரெக்டான டெஸ்டினேஷன், லைக் ரைட் டேலண்ட்ஸ் டிசர்விங் த ரைட் சான்ஸ். ஸோ இதுதான் டேலண்ட்வுட்ன்றத ஒரு பேஸாக எடுத்தோம்னா, திஸ் இஸ் வாட் இஸ், வி நர்ச்சர் டேலண்ட், வி டெவலப் டேலண்ட், வி ப்ரொமோட் டேலண்ட். That's a simple line agenda, and overall I can say it as a one light one stop media solution. So this is what Talentwood is all about. So our core concentration is mostly into media marketing, advertisements, events and production. So that's pretty much it. I would like to have director Pradeep Ranganathan to speak few words about Talentwood. Our update nammaloada short film.